அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்திற்குள் நுழைகிறார். விரயஸ்தானத்தில் பொதுவாக சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வையை ரூணரோக சத்ருஸ்தானமாகிய ஆறில் செலுத்துகிறாருங்க. ராசியின் அதிபதியும் சுகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் விரயஸ்தானத்திற்குள் வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் விரய செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் அவை பிரம்மாண்டமான விரய செலவுகளாகவும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் அடுத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த விரய செலவுகள் மூலமாக பிரம்மாண்ட வாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் குரு, சூரியன், சுக்கிரன் பல கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. நட்பை கொண்டாடக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன், எனவே அதிரடியான மாறுதல்கள் இந்த தருணத்தில் பொதுவாக உருவாகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு. பொதுவாக புதனை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலே ஒளி பொருந்திய கிரகமாக பார்க்கப்படுகிறார். அறிவாற்றலை அதீதமாக கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறாருங்க. எனவேதான் புத்தியா காரகன் என்று அழைக்கப்படுகிறார். நவ கிரகங்களிலே மற்ற கிரகங்களின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் கூட புதன் ஒருவர் சாதகமாக சஞ்சரிக்கும் போது அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பாதிப்புகளை நுணுக்கமான முறையில் கையாண்டு அவற்றை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் நிச்சயமாக வலுவாக கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாருங்க புதன். அப்படிப்பட்டவர் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். மே மாதம் 24ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 9ஆம் தேதி முடிவதற்குள் மிகவும் வலுவாக குரு, சூரியன், சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே குடும்பம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை, கல்வி என அனைத்திலும் நட்பை கொண்டாடக்கூடியவராக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் அடுத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது பல்வேறு வகையில அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் புதனின் பார்வையில் சூரியன் மற்றும் சுக்கிரன் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. இந்த இரண்டு கிரகங்களுடன் இணைவது மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது புதனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார். எனவே குருவுடனும் இணையக்கூடிய இந்த வேளையில் பல வகையில அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. புதனின் பார்வையில் சமகிரகமாக சனி, ராகு, கேது, செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் உள்ளன. ஆனால் சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார். ஆனால் அதே வேளையில் செவ்வாயின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறாருங்க. குறிப்பாக புதனுக்கு பகை கிரகம் என்றால் அது சந்திரன் மட்டும்தான். ஆனால் சந்திரனின் பார்வையிலும் புதன் சமகிரகமாக இருக்கிறார். எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க. சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவருக்கு மிதுனமும் கன்னியும் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது. கன்னிராசி உச்ச வீடாக இருக்கிறது. மீன ராசி நீச்ச வீடாக பார்க்கப்படுகிறது. கடகராசி பகை வீடாக பார்க்கப்படுகிறது. இப்படி இருந்தாலும் கூட தற்போது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசியில் வலுவாக மே 24ஆம் தேதியிலிருந்து ஜூன் 9ஆம் தேதி வரை பல கிரகங்களுடன் இணைந்து பல்வேறு வகையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார். அதிலும் குறிப்பாக புத ஆதித்ய யோகம், புத சுக்கிர யோகம், புத குரு யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது. சுக்கிர யோகம், குரு சுக்கிர யோகம் என பல யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் அடுத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றமும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக இயற்கையிலே சுபகிரகமாக இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. பாவ கிரக சேர்க்கையால் சில மாற்றங்களை ஏற்பட்டு அபசு பலன்களை வழங்கினாலும் கூட இப்போது குரு, சுக்கிரன் ஆகிய இரண்டு சுபகிரகங்களுடன் இணைந்து மிக வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதற்கு முன்னதாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் பல கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்துல மிகப்பெரிய சிக்கல்கள், சவால் நிறைந்த பணிகள் இருந்தாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் உண்டு. ஏனென்றால் புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 2, 4, 5, 7
9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதே சமயம் ஜென்மம் அஷ்டமத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். மற்ற இடங்களில் ஒரு நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு பெற்றவராக இருக்கிறாருங்க புதன். அப்படிப்பட்டவர் சாதகமாக சஞ்சரிக்கும் போது எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த கடினமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் கூட அவற்றை மிக எளிதாக கையாண்டு தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக உருவாகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அப்படிப்பட்ட புதன் சாதகமாக இல்லை என்றால் நிச்சயமாக எளிதாக முடிக்க வேண்டிய வேலைகளை கூட இடியாப்ப சிக்கலை போல் கடினமாக மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உண்டு என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்தவராக இருக்கக்கூடியவர் புதன் மட்டும்தான். அப்படிப்பட்ட புதன் தற்போது பல கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் பல்வேறு வகையான நல்ல பல வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் அரசியல் சதுரங்கத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உடனடியாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. மிக பக்கபலமாக சுக்கிரன் மற்றும் சனி உட்பட பல கிரக நிலைகளுடன் இணைந்து பல அதிரடியான மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அரசியல் சார்ந்த பணிகளில் அதைவிட கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் வலுவாக பெற்று தருகிறாருங்க. இந்த தருணத்தில் மாணவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி விரும்பியபடியே கனகச்சிதமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. விரும்பிய பாடப்பிரிவை விரும்பிய கல்லூரியிலே பயில்வதற்கான யோகம் மிக வலுவாக உண்டு. மாணவர்களின் கல்வி சார்ந்த சூழ்நிலையில் ஆரம்பத்தில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறாருங்க புதன். எனவே இந்த கல்வியாண்டு துவங்கியதிலிருந்தே கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து பெறக்கூடிய வகையில பல அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார். எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு, போட்டித் தேர்வுகளை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு அதில் வெற்றி பெறக்கூடிய யோகத்தையும் மிகவும் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க வித்யா கரகரான புதன். வித்யா கரகரான புதனின் அமைப்பு இருக்க குடும்பம், தொழில் என அனைத்திலும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் விரயஸ்தானத்திற்கு வந்திருப்பதால் சற்று அலைச்சல் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்பட்டாலும் கூட நினைக்கிற வகையை விட பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் அதீதமாக உண்டு. அதிலும் குறிப்பாக சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும். திட்டமிட்டதை விட சற்று கூடுதலாக செலவானாலும் சுப நிகழ்வுகள் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் போன்றவற்றை சிறப்பாக கையாளக்கூடிய ஞானத்தை கொடுக்கிறாருங்க. இந்த பிரம்மாண்டமான விரய செலவுகள் மிகப்பெரிய அளவில் சேமிப்பாகவும் மாறுவதற்கான யோகம் உண்டு என்பதை வித்யா கரகரான புதனின் அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. பல்வேறு வகையில சந்தித்து வரக்கூடிய தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றம் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. குடும்ப உறுப்பினர்களை கையாளும் போது சற்று மன வருத்தம் ஏற்படாமல் நிதானமாக கையாளக்கூடிய வகையில நல்ல வாற்றலை கொடுக்கிறாருங்க. அடுத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் ரெட்டிப்பு யோகமும் வளர்ச்சியும் உண்டு. ஏனென்றால் சனி 9 ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உட்பட பல நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக புதன் உருவாக்கி கொடுக்கிறார். கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் அலைச்சல் அதிகரிக்கும். ஆனால் அதற்கு ஏற்ற வகையில் ஆதாயம் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கிறது. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற பல கிரக நிலைகள் விரயத்தில் சஞ்சரிக்கும் போது அவர்களுடன் வித்யாகாரகரான புதனும் விரயத்தில் வீற்றிருப்பதால் அலைச்சல் சற்று கூடுதலாக இருக்கும். எனவே இந்த தருணத்தில் உடல்நலத்திலும் சற்று கூடுதல் கவனம் பெண்மணிகள் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மற்றபடி அனைத்தும் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமைவதற்கான யோகம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய். எனவே விவசாயத்துறையில் நல்ல செழிப்பான வளர்ச்சி உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி சுபிச்சமும் முன்னேற்றமும் அடித்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக கிடைக்கும்.